அஸ்லாம் வலைக்கம் மீண்டும் மாலை நேரத்துக்கான சில முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஹோல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் இன்றைய தினம் லீவு போகக்கூடிய அனைத்து நண்பர்களும் ரொம்ப கவனமாக இருங்க பல பகுதிகளிலையும் சோதனைகள் ஆரம்பமாகி இருக்குது குறிப்பாக மஹபூலா பகுதி மங்காஃப் பகுதி இது ரெண்டு பகுதியையும் பற்றி நேற்றைய தினம் இரவு ஒரு சகோதரர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த சூழலில் பார்த்திங்கன்னா MOI, Ministry மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்குரிய பஸ் வந்து அந்த பகுதிகளில் அதிகமாக புழங்கினதாக தெரிவிக்கிறாங்க அதனால் செய்து எப்போவுமே கவனமாக இருங்க எங்கே போனாலுமே வந்து உங்களுடைய சிவில் ஐடியா மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க அதே போல் எங்கே போனாலும் குப்பைகளை மட்டும் தயவு செய்து வெளியில் வீசுறாதீங்க ஐநூறு தினார் அபராதம் அதே போல் எங்கேயுமே தடை செய்யப்பட்ட இடங்களில் மீன்கள் பிடிக்கிறதோ அல்லது உயிரினங்களுக்கு ஏதாவது விலை ஆபத்து விளைவிக்கிறதோ இந்த மாதிரியான தவறுகளை பண்ணிடாதீங்க சரி இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று உங்களுக்கு சொல்லியே ஆகணும் வெளியில் அக்காம அடித்து வேலை பார்க்குறவங்க சரி இப்போ நீங்கள் உடனே சட்டுன்னு நான் இப்போ கேட்கும்போது உங்களுடைய மந்த காயத்து உங்களுடைய கத்தாயத்தின உங்களுடைய ஷாராயத்தின உங்களுடைய கபிலிட பேர் என்ன வீட்டு இலக்கம் எத்தனை இதை நான் இப்போ இந்த கேட்ட கேள்வியோடைய நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வருதான்னு அப்படி இல்லைன்னா தயவு செய்து அதை மீண்டும் மீண்டும் எழுதி வச்சு சரி ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த சம்பவம் ஒரு சகோதரருக்கு நடந்திருக்குது அவர் வந்து இப்போதைக்கு நாட்டுக்கு போயிட்டாரு அவரால் வாய்ஸ் தர முடியலை முடியாதுன்ட்டார் ஆனால் இந்த சம்பவத்தை வெளியே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இவருடைய சிவில் ஐடியை க ஒரு போலீஸ் வாங்கி செக் பண்ணும்போது உன்னுடைய கஃபிலுடைய பேர் என்ன எந்த ஏரியாவில் வேலை பார்க்குறேன் கத்தா எத்தனை ஷேரா எத்தனை வீட்டு நம்பர் எத்தனைன்னு கேட்கும் போது ஆனால் இவருக்கு தெரியலை ஏன்னா சிவில் ஐடி அடித்தது மட்டும்தான் அதுக்குல கஃபிலோடைய பேர் ஊர் நம்மளை அட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு நம்ம தான் வெளியில் தானே வேலை செய்கிறோம் அந்த பாணியில் அவர் இருந்துட்டார் கடைசியில் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க வெளியில் வேலை செய்கிறவருன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தயவு செய்து நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய சிவில் ஐடியில் இருக்கக்கூடிய பெயர் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே சரியாக பாடமாக்கிக்கோங்க ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் வெளியில் வேலை செய்கிற எத்தனையோ பேர் இந்த சிவில் ஐடியோடைய டீட்டெயில்ஸை பற்றி கணக்கு எடுக்கிறதே இல்லை ஏன்னா நம்மளுக்கும் சிவில் ஐடிக்கும் தான் சம்மந்தமே இல்லையே அது வருஷா வருஷம் புதுப்பிக்கிறோம் அவ்வளோதான் பேக்கில் வச்சால் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு மட்டும்தான் எடுக்கிறது மற்றபடி அப்படியே அது உள்ளே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிவில் ஐடியில் உள்ள அட்ரெஸ்ஸு பேர் ஊர் அந்த ஏரியாவை பற்றி போது நீங்கள் தட அவங்க உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க வெளியில் வேலை செய்கிறீங்கன்னு ரொம்ப கவனமாக இருங்க சால்மி அதிவேக சாலையில் விடியட்காலையில் என்று தினம் வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறாரு இதற்கான காரணம் வந்து ஒட்டகம் கட்டாக்காளியாக வெளியில் தெரியும் நடமாடும் ஒட்டகம் ஒன்று நடு ரோட்டில் நின்றதாகவும் இந்த நபர் ஓட்டி வந்த நிலையில் ஒட்டகம் விளங்காத சூழலில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக சால்மி அப்தலி நுவைசிப் சபா அஹமத் வாஃரா அப்தல்லா முபாரக் கெப் சுலைபியா ஏழாவது ரிங் சாலை இது எல்லாமே ரொம்பவும் ஆபத்தான ரோட் இது எல்லாத்துலேயுமே ஒட்டகம் இருக்கும் அதே போல் எனி டைம் தூசி காத்து இருக்கும் வெளியில் வேறு எங்கேயுமே தூசி காற்று இருக்காது குபார் அப்படின்ற அந்த புழுதி வந்து இருக்காது ஆனால் இந்த அப்துல்லா முபாரக் பகுதி மற்றும் சால்மி ரோடு அப்தலி ரோட் அது மட்டும் இல்லாமல் சில இன்னும் சில ஏரியாக்களில் வப்ரா சபாஹ் அஹமத் நோய் இது மாதிரியான எல்லை பகுதிகளில் நிச்சயமாக எனி டைம் வந்து தூசி காற்று இருக்கும் ஏன்னா ஓப்பன் பரந்த பகுதி என்றதால் திறந்த வெளிகள் என்றதால் பறந்து இருக்கக்கூடிய இந்த தூசிகள் வந்து தொடர்ந்து காற்றுக்கு வந்து வ பரவிக்கிட்டே இருக்கும் ஓட்டுநர்களாகிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இரவு நேரங்கள் அதுவும் குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க வீதிகளில் குன்றுக்குள்ளிய ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டகங்களுடைய பிரச்சனை இல்லை முன்னாடி ஏதாவது வாகனங்களில் ஏதாவது உடைஞ்ச டயர் பீஸோ அல்லது ஏதாவது ஒன்று முன்னாடி கிடந்துடலாம் அதால் ஆபத்து உங்களுக்கு தான் தயவு செய்த ஓட்டுநர்களே ரொம்ப கவனமாக இருங்க சுவீடன் நாட்டு பிரஜா உரிமை ரத்து அதிரடியாக நாடு கடத்த உத்தரவு இனிமேல் அவருக்கு குடியுரிமை புதுப்பிக்கப்பட மாட்டாது குருவானை எரித்த ஈராக் நாட்டவருக்கு இனிமேல் அவருடைய குடியுரிமை புதுப்பிக்கப்பட மாட்டாது உடனடியாக ஈராக்குக்கு நாடு கடத்த உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இவர் வந்து ஈராக்குக்கிட்ட போவாரா ஈராக்கில் போனால் எப்படியுமே இவரை விட்டு வைக்க மாட்டாங்க ஒருவேளை இஸ்ரேலுக்கிட்ட போய் தஞ்சம் பூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் இஸ்ரேல் கொடியை தூக்கினது காரணமே அப்படியாவது அந்த நாட்டில் போய் தஞ்சம் பூக்குறதுக்கு தான் வேறு எந்த நாட்டுக்கு முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் போனால் இவரை சக்கியை புளிஞ்சி சார் எடுத்துருவாங்க வேற எங்கேயாவது போய் தப்பினா தான் முஸ்லீம்கள்ட கையில மாட்டினார்னா சின்ன பின்னமாக்கிடுவாங்க அதே போல அவருக்கு இறைவனுடைய தண்டனை மெதுவாக கிடைச்சிருக்குது ஆனாலும் கிடைச்சதும் கிடைச்சது லேட்டஸ்டாக கிடைச்சிருக்குது தண்டனை அதே மாதிரி குவைத்துடைய சபாநாயகர் அஹமட் அல் சாதுன் அவர்கள் அடுத்த வார சபை ஒன்று கூடலில் புதன்கிழமை நிச்சயமாக இந்த ஜியோனிஸ்ட் பிரச்சனையை பற்றியும் இஸ்ரேலினுடைய கொடூரமான தாக்குதல்களுக்கும் எதிரான வேலைப்பாடுகள் அரசாங்க ரீதியாக அரசாங்கத்தால் எடுக்கக்கூடிய சில நிலைப்பாடுகளையும் தீர்மானங்களையும் அறிவிக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க எதிர்வரும் சீசன் நிச்சயமாக இது வந்து சியோனிஸ்டுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு எதிரான சீசன் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இலங்கையில் தற்போது நடக்கக்கூடிய மிகவும் கொடூரமான சில சம்பவங்கள் அதுலேயும் நூற்றி அறுபத்தி எட்டு கற்பழிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருக்குது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள மட்டுமே அதில் இருபத்தி ரெண்டு பெண்கள் அதுவும் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாமே பதினாறு வயதுக்கு கீழ்பட்ட யுவதிகள் பெண் பிள்ளைகள் இருபத்தி ரெண்டு பேர் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்குது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது இலங்கையில் தற்போதைய கலாச்சாரம் ஒரு பக்கம் இந்த வீடியோட கடைசியில் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் பார்க்கக்கூடியது இலங்கையுடைய அவலநிலை ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இலங்கையில் நடக்கக்கூடிய கலுசடத்தனம் கலாச்சாரம்னு சொல்கிற பேரில் கலசட பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க இந்த மாதிரியான அறகுறை ஆட்டத்தாலையும் இவங்கள மாதிரி ஆட்களால் உருவாக்கப்படுற அந்த ஈர்ப்பு தன்மையான ஆண்களாலையும் இப்போது இலங்கையில் அநாகரிகமான செயல்பாடுகள் அதிகரிச்சிருக்குது அநியாயம் அதிகரிச்சிருக்குது எத்தனையோ பெண் பிள்ளைகள் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைக்கு உள்படுத்தப்படுறாங்க இதை பற்றி எதுவுமே தெரியாத எத்தனையோ அப்பாவி பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இதை மாதிரி சிலது போடுற ஆட்டங்களால் இன்றைக்கி கடைசியில் நல்ல பிள்ளைகளும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது நல்ல பிள்ளைகளுக்கும் இந்த சூழல் உருவாகியிருக்குது வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களை தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்க கேட்குற நேரத்துக்கெல்லாம் அனுப்புகிற பணம் அவங்க பேர்தே பார்ட்டின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சலுகை கடைசியில் அது அவங்களுடைய உயிருக்கும் அவங்களுடைய கற்புக்கும் அவங்களுடைய மானத்துக்குமே பாதிப்பாக வந்து முடியலாம் அதனால் எப்போவுமே எந்த விடயத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக குழந்தைகளை பற்றின சிந்தனைகளை எப்போவுமே மனதில் வச்சுக்கோங்க அடுத்த பிரச்சனையை பார்க்கலாமா இலங்கையில் மறுபடியும் சிக்கல் ஆரம்பிச்சிருக்குது அதில் பெரிய பாரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் தற்போது மின்சார கட்டணத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க மின்சார கட்டணத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க அதே போல் இறக்குமதி வரிகளையும் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க மறுபடியும் விலைவாசி அதிகரிக்கப் போகுது இந்த இப்போ வரக்கூடிய முன்னாடி வரக்கூடிய வீடியோக்கள் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது சிங்கள மொழியில் அவங்க பேசக்கூடியதை தெரிஞ்சுக்கொள்ளணும் நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சிங்கள வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் இதுக்கு பிறகு போடக்கூடிய சிங்கள வீடியோவில் வந்து இதோடைய ஃபுல் வாக்கு மூலம் அவங்க பேசுகிறது வந்து அவங்களுடைய மொழியிலேயே வரும் அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வசந்த முதலிகே தற்போது மின்சார அமைச்சகத்துக்கு முன்னால் போயிருக்கிறாங்க அதே போல் இந்த மின் வாரிய அமைச்சகத்துக்கு முன்னால் மின்சாரத்துக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர் அதுக்குரிய முக்கிய பிரதிநிதிகள் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க ஒரு படையணியாக ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரும் இல்லை அது சம்மந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகளும் இல்லை தற்போதைய சூழலில் நிறைய வீடுகள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வீடுகளுக்கு மின்சாரத்தை துண்டிச்சிருக்கிறாங்களாம் இலங்கையில் அஞ்சு லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க மின்சார கட்டணம் செலுத்த முடியலை அன்றாடம் பாமரம் தொழிலாளர்கள் சாதாரணமாக அன்றாடம் நாம் இப்போ இந்த வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு விடயத்தை சிந்திச்சுக்கோங்க நிறைய பேர் இந்த ஹெல்ப் பண்ணுறீங்க ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு அந்த ஷெரீட்டிகளுக்கும் நீங்கள் வந்து பணம் அனுப்புகிறீங்க இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட நிலைமை என்னன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வழி இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்களா எனக்காவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான பேர் இதை சிந்திக்கிறது இல்லை ஆனால் நூற்றுக்கு பத்து சதவீதமான ஆட்கள் சிந்திக்கிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளவங்களுடைய நிலைமையே நீங்கள் வந்து முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை யோசிங்க உங்கள் குடும்பம் உங்களுடைய அருக அரு அயலவர் அருகாமையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து உண்மையிலே நல்லா இருக்காங்களா பட்னியோடு இருக்காங்களா அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பணம் உழைக்கும் போது சார் நம்மள்ட அளவுக்கு அதிகமான சில பணம் கிடைக்கிது சார் நாம் ஏதாவது தான தர்மம் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சா தயவு செய்து அந்த பணத்தில் ஒரு பகுதியை உங்களுடைய பிரதேசம் உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய யாராவது அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி அஞ்சு லட்சம் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க மின்சாரம் இல்லாமல் அஞ்சு லட்சம் வீடுகள் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்னு இலங்கையில் எத்தனை லட்சம் மக்கள் இருக்குது இத்தனை லட்சம் மக்களுக்கும் அஞ்சு லட்சம் வீடுகளில் கரண்ட் இல்லாத சூழல் உருவாகி இருக்குதுன்னா எவ்வளோ ஒரு கடினமான சூழல் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க எத்தனை மாணவர்கள் படிப்புக்காக கஷ்டப்படுவாங்க விளக்குகளை வைத்தும் ஒரு ஃபேன் இல்லாமல் நொலும்பு எத்தனை மாணவர்கள் இன்றைக்கி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இப்போதைய சூழலில் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்களாம் அறகலை அப்படின்ற அந்த போராட்டத்தை முன்னாடி உங்களுக்கே தெரியும் இந்த என்ற ஒரு போராட்டம் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இலங்கையில் உள்ள கோட்டாபாய ஜனாதிபதியை விரட்டினாங்க அதே மாதிரி சில அரசியல் பிரமுகர்களை விரட்டினாங்க நிறைய விடயங்கள் வந்து இதில் சாத்தியமாகிடுச்சு ஆனால் அசாத்தியமான சில விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் உடைமைகள் சேதமாக்கப்பட்டது ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆனால் உடைமைகள் சேதமாக்கப்படுறது அனைத்துமே யாருடைய தலை யாருடைய பொறுப்பு யாருடைய பணம் திரும்பியும் பறிப்போகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணம் தான் அறகலை அப்படின்ற பேரில் அடாவடித்தனம் பண்ணின ஒரு சிலரால் எத்தனையோ விடயங்கள் அநியாயமாக போயிடுச்சு கடைசியில் என்ன ஆயிடுச்சு மறுபடியும் அதை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம பணம் தான் செலவு போகும் ஆனால் இதில் முக்கியமாக சிந்திக்க வேண்டியவர்கள் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் இலங்கையர்கள் ஏன்னா நாம் இன்றைக்கி இந்த நாட்டில் இருந்து உழைச்சி அனுப்புகிற பணத்தால் தான் நாடு இருக்குது சுற்றுலா வருமானம் வந்து நூற்றுக்கு பத்து சதவீதம் தான் மற்ற மற்ற வருமானம் ஏற்றுமதிகள் எல்லாமே சேர்த்து பார்த்தாலும் நூற்றுக்கு இருபத்தைந்து சதவீதம் தான் மொத்தமாகவே நாட்டில் இப்போதைய அந்நிய செலவானிகள் வருவாய்கள்னு பார்த்தாலே ஒரு முப்பத்தைந்து நாற்பது சதவீதம் தான் அதுக்கு மீறிய மற்ற எல்லா பணமும் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களால் அனுப்பக்கூடிய சம்பளம் தான் டொலராக அங்கே போய் சேருது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெளிநாடு தொழிலாளர்களுக்குன்னு அவங்க அவங்களுடைய நக அளவில் கூட ஏதாவது ஒன்றும் பண்ணலை நகத்துல விரலில் இருக்கிற நகத்தோடைய அளவுக்கு சரி ஏதாவது பண்ணலை இருக்கிறதையும் பிடுங்கிட்டு தான் விடுறாங்க சரி ஆனால் இப்போ எங்களுடைய தாய்நாடு மிகவும் மோசமான ஒரு சூழலில் இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்குது அதுல குறிப்பாக இந்த மின்சார கட்டணம்ன்றது ரொம்பவும் ஒரு பாதிப்புக்குரிய விடயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்பவும் பயங்கரமான ஒரு சூழலாக இருக்குது இலங்கையில் மின்சாரம் இல்லாதது எத்தனையோ திருட்டுகள் கொள்ளைகள் இப்போ ரொம்பவும் அதிகரிச்சிருக்குது அதே மாதிரி வழிப்பறைகள் அதே மாதிரி குழந்தைகள் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளில் பெரிய சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு மாதத்துக்குள்ளேயே நூற்றி அறுபத்தி எட்டு கற்பழிப்பு கேஸ் அதுலேயும் இருபத்தி ரெண்டு கற்பிணியாக மாறி பதினாறு வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள் இது இலங்கையில் நடந்தது வேற எங்கேயோ ஒரு நாட்டில் இல்லை அதே போல் விலைவாசிகள் வந்து தொடர்ந்தும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போதே சூழல்ல முன்னாடி ஒரு காலம் வெளிநாடுகளில் வாழ்ந்த தொழிலாளர்கள் அவங்க வந்து அவங்களுக்குரிய எல்லா விடயங்களையும் சாதிச்சாங்க சாதாரணமாக ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா நாற்பது தினார் சம்பளத்துக்கு வந்தவங்க சரியா நான் என்னுடைய தாய் உட்படன்னு சொல்லலாம்னா நான் என்னை அறிந்தவர்கள் உட்பட நாற்பது தினார் ஐம்பது தினார் சம்பளத்துக்கு வந்தவங்க இன்னைக்கு சொந்தமாக வீடு கட்டி இடம் வாங்கி நல்ல ஜெனிவினா வாழ்கிறாங்க சரியா ஆனால் இன்றைக்கி நம்ம குறைஞ்சது இருபது வருஷமாக பதினஞ்சு வருஷமாக இந்த கோயில் இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு இடம் வாங்கி போடலாம்னு பார்த்தா அதுக்குரிய சூழல் இல்லை நாட்டில் ஒரு இடம் வாங்குறனாலே ஐம்பது லட்சம் ஒரு கோடி தேவைப்படுது அந்த பணத்தை நம்ம இங்கே சம்பாதிக்கோம்னா நம்ம பத்து வருஷமாக சேர்த்து வச்ச மொத்த காசும்தான் அதாக இருக்கும் அப்போ அதுக்கு வீடு கட்டுறதுக்கு இன்னும் இருபது வருஷம் இங்கே கிடந்து கஷ்டப்படணும் சாதாரணமாக மாதத்துக்கு ஒரு முப்பது தினார் சேர்த்து வந்தால் கூட எங்களால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானே ஒரு இடமே வாங்க முடியும் அந்த அளவுக்கான சூழல் உருவாகி இருக்குது இலங்கையில் அதே மாதிரி பசிப்பட்டணி என்றது ரொம்ப அதிகமாக உருவாகி இருக்குது நாம் இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்கிற நாம் ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்கள் நம்ம இந்த வெளிநாடுகளில் இருக்கும்போது நம்மளுக்கு மாதம் ஒரு நூறு தினார் கிடைக்குதுனாலும் ஒரு லட்சம் ரூபா காசு ஒரு லட்சம் அதை மறந்துடாதீங்க இலங்கையில் இன்றைக்கி ஒரு பாமர கூலி தொழிலாளியோடைய பணம் எவ்வளவு சாதாரணமாக நீங்கள் கொழும்பு சைடு எடுத்து பாருங்கள் இந்த ஃபெட்டாவில் கரத்தை இழுக்கிற இந்த நாட்டாமல் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க லோடு தூக்குறவங்க அவங்களுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள் அவங்க ஒரு நாளைக்கு மிஞ்சினா முந்நூறு தினார் ஐநூறு தினார் சாரி முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொய்லேயே காலமெல்லாம் கிடந்ததால் ரூபான்ற வார்த்தை கூட வருது இல்லை தினார் தான் வாயிலே வருது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம் இப்படியோ இங்கேயே கடந்து சாக போகிறோமோ தெரியல இன்றைக்கி இன்றைக்கு இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குன்னு நாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் முடியவே இல்லை நாட்டு பக்கம் திரும்புறதுக்கு எத்தனையோ பேருடைய நிலைமை இது தான் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்னா மாதத்துக்கு வெறும் ரூபா நாம் இங்கே ஒரு லட்சம் நூறு தினார் எடுத்தாலும் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்ம நாட்டில் ஐநூறுரூபா உழைக்கிறவங்க பதினையாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டிலையே நம்ம மாதம் எண்பது தினம் எண்பதாயிரம் ரூபாய் சொலை அனுப்பினாலும் போதாதுன்றாங்க ஆனால் அந்த பதினையாயிரம் ரூபாய் எடுக்கிற குடும்பமும் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இலங்கையில் சிந்தித்து பாருங்கள் சிக்கனமாக செயல்பாடுங்க அதே மாதிரி நாட்டுடைய நிலைமைகளையும் அடிக்கடி தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏதாவது வார்த்தையில் பிழைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you